நீங்கள் திரைப்படங்களில் வந்து எங்கள் சமூகத்தை கொச்சப்படுத்திங்கன்னா அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்குன்றது ஏதோ கடந்த காலத்து மாரி நீதிமன்றம் கோர்ட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நமக்கு இன்னும் ஒரு பேஸு வேல்யூ கிடைச்சிதுன்னு பார்க்காதீங்க. அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்குன்றது தான் உங்களுடைய ஜீ தமிழ் மூலிமா எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இப்போ பீஸ்ட் ட்ரெய்லரை பற்றி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து காவியை கிழிக்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் இடம்னா எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்றீங்க. துப்பாக்கி படம் எடுத்தாங்க, நாங்கள் வந்து நீதிமன்றங்களையும் போனோம், அவங்களும் அவ்வளோ அசிங்கப்படுத்தாங்க. செருப்படி வாங்கினான்னு சொன்னாங்க விஜய் எல்லாம் நீதிமன்றத்தில், அந்த இயக்குனர் விஜயெல்லாம் வந்து செருப்படி வாங்காத போது தான். வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் திரைப்படம் வெளியாகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண வேணாமா? இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி விட்டு பார்ப்போம், இந்த சமூகத்தினுடைய ஃபீட்பேக் எப்படி வருது, எதிர்ப்புகள் வருதா, ஒன்று இல்லைன்னு சொன்னால் படம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சூர்யா படமா பாமக கையில் எடுத்துக்குது, விஜய் படமா முஸ்லீம் அமைப்புகள் கையில் எடுத்துக்குது, இது என்ன ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சுங்களா? பாலமுருகன்ற பேரில் படம் எடுக்காதீங்க, பாலுன்ற பேரில் படம் எடுக்காதீங்க, அந்தோணின்ற பேரில் படம் எடுக்காதீங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களாக கிளம்பி வந்துட்டாங்கன்னா யார் என்ன இப்படி தான் படம் எடுக்கிறது? ஏண்டா நீங்கள்லாம் ஹீரோ தானே, அடித்து ஓங்கி என்ன மாரி ஆள் ஓங்கி ஒரு அப்பா அப்படின்னா நாலு நாள் கழுத்து திரும்பாது இந்த நடிகர் விஜய்க்கா இருக்கும் அஜித்கா இருக்கும். என்ன யாரை ஏமாத்துற நீ? ஏன் இந்த சமூகத்தை ஏமாத்துறியா, இளைஞர்களை ஏமாத்துறியா, இந்த நாட்டை வந்து ஏமாத்துறியா? நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் என்னுடைய ஆதங்கம். சென்சர் போர்டுன்னு சொல்கிறீங்க, எவனோ ஒரு நல்லவன் ஒரு சமூக சிந்தனையாளர் யாராவது ஒரு ஆளும் அதில் சென்சர் போர்டில் இருக்க விரலிட்டு சொல்லி 60% பிராமண சமூகமும் இருக்குது. பிராமண சமூகம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனை கூட. ரெட்ஜன் மூவிஸாக இருக்கட்டும் அல்லது சன் பிக்சராக இருக்கட்டும், அவங்க வந்து ஆளுங்கட்சியில் நிலையில் இருக்காங்க. என்ன பண்ணுவோன்ற ஒரு அகம்பாவோட இருக்கலாம் மேபி. சரிலாம் அவங்க இறைவன் இருக்கான், நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம். சரி, இதே பீஸ்ட்டுக்கு குவைத்தில் தடை, யூஏஇயில் இல்லை, துபாயில் இல்லை, அதை எப்படி எடுத்துக்கிறது? துபாய் அரபு நாடுலையா? இன்றைக்கி வேணால் அவன் சம்பாதிச்சிருவான் பல கோடி. அவன் காலம் முழுக்க அந்த சமூகத்துக்கு எதிராக எடுத்த, சமூகத்தை எதிர்க்க நடித்த அப்படின்ற அந்த கரைப்படைந்த கரங்களோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். நிச்சயமாக இது போன்ற நிலையை வந்து விஜய் வந்து நடிக்க விஜய் வந்து தவிர்க்கணும்ன்றது தான் எங்களுடைய ஆதரவு. சரி, April 13 உங்களை எந்த தேட்டரில் பார்க்கலாம்? நிச்சயம் ஏதாவது ஒரு தேட்டரில் பார்க்கலாம். ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இன்று நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. பீஸ்ட் சர்ச்சை தொடர்பாக அவங்கள்ட்ட நிறைய கேட்க இருக்கும். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? ட்ரெய்லர் பார்த்தோம். என்ன தெரியுது உங்களுக்கு அதில்? ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் முஸ்லீம்களை வந்து ஒரு பயங்கரவாதியாக ஒரு சித்தரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அப்படி தான் தோணுது. பட் அந்த படம் வந்து முழுசாக பார்த்தா தான் அதனுடைய முழு விவரம் தெரியும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து குவைத் அரசு வந்து தடை விதிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜயுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை இது மாதிரி டெஸ்ட் வச்சு தான் அவர் எடுப்பார் படம். அதனால் ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த படமும் அதேமாரி எடுத்திருக்காரோ அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதுக்கு வந்து நம்முடைய எங்களுடைய சமூகத்தின் சார்பாக வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வரே இருப்போம், அவ்வளோதான். ட்ரெய்லரில் பர்டிகுலராக எந்த காட்சியை சொல்கிறீங்க? அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீமுடைய கேரக்டர் மாதிரியே கொண்டு வர்றாங்க, இந்த அடி வச்சு அது பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி. அது முழுக்க வந்து பார்த்தா தான் தெரியும், படம் வந்து பார்த்தா தான் தெரியும். ரெண்டாவது வந்து குவைத் அரசு வந்து தடை வீச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகரிக்குது. அதனால் அந்த காட்சிகள்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அந்த படம் வந்து அந்த படத்தை பார்த்து அதில் வந்து நிச்சயம் அது போன்ற காட்சிகள் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் வந்து சாதாரணமாக கடந்து செல்ல மாட்டோம். இதுக்கு முன்னாடி விஜய் வந்து செஞ்ச பல விஷயங்களுக்கு நம்ம சமூகமும் சரி மற்றவங்களும் சரி விஜய் விடுங்க வேண்டாம் பிரச்சனைகளை வந்து தொடர்பு முடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. பட் இந்த படத்தில் அப்படி எடுத்திருந்தாங்கன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாதுன்றது தான் எங்களுடைய. இதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துக்கு போயிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க துப்பாக்கி படம். அந்த துப்பாக்கி படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லீப்பர் செல் என்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்லீப்பர் செல் எப்படின்னு கான்செப்ட் என்னன்னா, அதாவது முஸ்லீம் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், அல்லது ஒரு பெட்டி கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், ஒரு துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், ஒரு டீ கடையில், இப்படி ஏதாவது ஒரு கடையில் சின்ன சின்ன
கடைகளில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், அந்த உத்தரவு வந்தவுடனே இவங்க அதே மாதிரி பை எடுத்து போய் வச்சுருவாங்க, குண்டு வச்சுருவாங்க. அதனால் பல ஆயிரம் பேர் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு படம் எடுத்துருந்தாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள், உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி, கல்வி வேலையப்பையும் சரி, பின்தங்கிய என்று சொல்ல முடியாது, மிக மிக பின்தங்கிய நிலையில் தான் இருக்காங்க. அப்போ இது போன்ற திரைப்படங்களால் வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணு போய் அந்த கடையில் வாங்க மாட்டாங்க இல்லையா. அதேமாரி வேலை வாய்ப்புன்னு சொல்லி முஸ்லீம் போனாங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன் முஸ்லீம் தீவிரவாதி இருப்பாங்க. அப்போ அந்த கான்செப்டை தான் நாங்கள் வந்து எதிர்த்தோம். அதாவது அந்த துபாய்க்கு என்ற திரைப்படத்தில் அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்டை வச்சு அவங்க படம் எடுத்து அது முஸ்லீம்களை வந்து ரொம்ப மோசமான நிலையில் சித்தரித்தாங்க. அது சாதாரணமான இல்லை, நாங்கள் அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டங்களை நாங்கள் வந்து செய்யணும். அதன் பிறகு நீதிமன்றத்தில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர்கள் பானுமதி அவங்களும் கே கே சசிதரன் அவங்களும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. விசாரணைக்கு எடுத்த பிறகு சுமாராக வந்து 4 முறை அந்த உயர்நீதிமன்ற வளாகத்திலேயும் அந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. அதாவது நீதியரசர் பானுமதியும் கே கே சசிதரன் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி எடுத்தீங்களோ அந்த படத்தை போடுங்க அப்படின்னா அப்படியே போட்டாங்க. சரி நீங்கள் இப்போ நீங்கள் சில காட்சிகளை நீக்கிட்டுன்னு சொல்லிட்டீங்களே, அந்த நீக்கிட்ட காட்சியை தவிர்த்து மற்ற படம் போட்டுக்காமீங்க என்ன போட்டுப்பாங்க. அப்புறம் நீக்கிட காட்சிகளை வந்து தனியாக போட்டுக்காமீங்க என்ன. இப்படி வந்து தொடர்ந்து நீதியரசர்கள் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்தாங்க. அதன் பிறகு வந்து அந்த இயக்குனர்கிட்ட வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி இந்த படத்தில் எடுத்துருக்கீங்க, ஸ்லீப்பர் செல்லுன்னு, இது ஸ்லீப்பர் செல்லுன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு கூட அந்த இயக்குனர் குமாரன் முருகதாஸும் சரி, அவருடைய இணை இயக்குனரும் சரி, அவங்க வந்து சரியான முறையில் பதிலாக சொல்லலை. அவங்க திணறாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க, யாரில் ஏதோ ஒரு காப்பி அடிச்சிருப்பாங்க, அப்படி எடுத்துட்டாங்க. ரொம்ப திணறாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், மேடம் சொல்லுங்கண்ணா, அதாவது அமெரிக்காவில் வந்து இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது, அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது. அந்த இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவலுக்கு பிறகு அந்த பெயர் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்ட்டு அந்த நாவல், அந்த நாவலை வச்சு தான் இவங்க அந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி கான்செப்டே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது, அப்போ நீதியரசர்கள் வந்து ஓப்பன் பப்ளிக்கு இதிலேயே சொன்னாங்க, ஏன் அந்த படத்துக்கு இயக்குனர் நீயா அவரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அதை கூட இவங்களுக்கு தெரியல, யாரோ ஏதோ காப்பி அடிச்சு அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு காப்பி அடிச்சு இவங்க அந்த படம் அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற கான்செப்டு, ஸ்லீப்பர் செல்லுன்ற வார்த்தை, அது இன்னைக்கு அரசியல் எந்த அளவுக்கு பெருசாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். படம் எடுத்த முருகதாஸ்க்கு அந்த நீதிமன்றத்தில் விளக்கம் தெரியல. நான் தான் சொன்னேன், அந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு நாவல் எழுதப்பட்டது, நாவலை வைத்து இவங்க எடுத்திருக்கலாம் மேபி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என்னையா உங்களுக்கு தெரியல அவர் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு அப்படின்னு நீதியரசர்கள் சொன்னாங்க. அதன் பிறகு சொன்னாங்க, இதேமாரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, அதுவும் இஸ்லாமிய சமூகத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கரவாதி தீவிரவாதியாக வந்து சித்தரித்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்கிற போது அந்த இளைஞர்கள், அந்த சமூகம், அதாவது இஸ்லாமிய சமூக இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த எண்ணம் தோன்றும் இல்லையா, ஏன் நம்ம தீவிரவாதி ஆகக்கூடாதுன்னு எண்ணம் தோன்றும் இல்லையா. அது இந்த படத்தை பார்த்தா என்ன பொறுத்த சொல்லியும் அந்தமாரி எண்ணத்தை தோன்றக்கூடிய படமாக தான் இது இருக்குது அப்படின்னு நீதிபதிகள் கண்டித்தாங்க. கண்டித்தது மட்டும் இல்லாமல் அது வந்து சென்சார் போர்டை கண்டித்தாங்க, சென்சார் போர்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, இது எப்படி நீங்கள் சென்சார் போர்டு அனுமதிச்சிருந்தீங்க. இன்னும் அந்த படத்தினுடைய தீர்ப்பு வந்து முழுமையாகலை. ஏன் சொன்னால் அப்போ வந்து சென்சார் போர்டு சார்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஜிஓவில் வந்து முழுக்க முழுக்க வந்து இது போன்ற திரைப்படங்களுக்கு கொஞ்சம் தணிக்கை செய்கிறதுல கடுமையாக இருக்கணும்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓ எண்ணு ஜிஓ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தில் நோட்டீஸ் பண்ணாங்க, சென்சார் போட்டு இருந்தாலும் நீதிபதிகள் வந்து என்ன பண்ணாங்க, முழுமையாக ஏற்றுக்காங்க, இது முழு விவரம் தேவை அப்படின்னு சொல்லி. அந்த வழக்கு என்னதான் அவங்க உச்ச நீதிமன்றம் போய் ரிட்டையர் ஆகிட்டாங்களே யாரு. ஆமாம்மா, முழு விவரம் தேவைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு வந்து அப்படியே, அதாவது இனி இது போன்ற படங்கள் எடுத்தால் அரெஸ்ட் பண்ணும், அந்த மாஸ் ஹீரோயையும் அந்த இயக்குனரையும் தயாரிப்பாளரையும்
கைது பண்ணுன்ற அளவுக்கு அந்த தீர்ப்புகள் எங்களுக்கு வந்திருக்கு. எல்லாமே இது முடிவு என்னன்னு சொன்னால் அதான் அந்த தீர்ப்பு கடைசியாக வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த சென்சர் போர்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன ஜிஓ அது ரெண்டுத்தையும் சப்மிட் பண்ணுன்னு சொன்னார், சப்மிட் பண்ணல, அது அப்படியே தள்ளிட்டு இருக்கு. பட் அந்த படம் இது போன்ற படங்கள் பெண்டிங் இருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த படங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்து தெளிவுபடுத்து. சரி, அதை விட்டுருவோம். இப்போ பீஸ்ட் ட்ரெய்லரை பற்றி பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து காவியை கிழிக்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் இடம்னா எங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்றீங்க, எப்படி என்ன எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி தான், நானும் வந்து ஃபஸ்ட்டு காவியை கிழிக்கிற மாதிரி தான் பார்த்தேன் நான். பட் அதன் பிறகு அந்த பாடல் காட்சி மற்ற சில காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து முஸ்லீம்களை, ஏன்னா எப்போவுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா கமலஹாசன் அதேமாரி தான் எடுப்பார். தன்னை வந்து ஒரு நிரபராதி நேர்மையாக நடுநிலைவாதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நான் பாருங்கள் ஆர்எஸ்எஸ் பிராமணத்தையும் எதிர்ப்பேன், அதே நேரத்தில் முஸ்லீம்களுடைய குற்றத்தையும் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும், இது வந்து கடுமையாக இருக்கும், இதுதான் வித்தியாசம். இப்போ இவர் வந்து இந்த காவியை கிழிச்சாரோ அல்லது அவர் வேறு எதை கிழிச்சாரோ தெரியல, ஆனால் ஒரு சமூகத்தை பற்றி திரைப்படங்களில் இப்படி வந்து ஒரு கான்ட்ரவர்சியை எடுக்கிறது, அதன் மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுன்றது, அது நிச்சயம் வந்து ஒரு 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 கேடுகட்ட செயலாக தான் நீங்கள் நான் பார்க்குறேன், கேடுகட்ட செயல். ஏன் சொன்னீங்கன்னா இப்படி என்ன உங்களுக்கு, இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் எடுத்தீங்க, எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அவர், எம்ஜிஆர் என்று முஸ்லீமுக்கு ஆதரவான ஆள் இல்லையே, ஆனால் அவருடைய திரைப்படங்களில் எதுவும் முஸ்லீம்களை தாக்கியே இல்லையே. அந்த சிவாஜி கணேசன் எடுத்தீங்க, எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, புரிஞ்சுங்களா, அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு நபரும் இல்லை, பட் அவருடைய படங்களில் அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. ஏன் இன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த் எடுத்தீங்க, எவ்வளோ மாதம் ஹீரோவாக சூப்பர் ஸ்டார், காவியை கிழிக்கிறத வந்து ஒரு இருக்கிறீங்க, அதான் நான் சொல்கிறேன், சூப்பர் ஹீரோவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அவருடைய படங்கள்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி இவர் விஜய் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டண்ட் எடுக்கிறாரு, தன்னை அரசியலில் வந்து நிலைநிறுத்துவதற்காக இப்போ அந்த காவிய சீனெல்லாம் அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் அந்த காவியை வந்து கிழிச்சா காவியை கிழிச்சிருப்போம், கிழிஞ்சிருப்போம் நான் கேட்குறேன். இல்லை, ஆனால் காவியை கிழிக்கிறதே வர இருக்கிறீங்களா? நான் எப்படிங்க வர இருப்பேன், நான் வந்து காவியை கிழிக்கிறதே வர இருக்க மாட்டேன். சொல்கிறாங்க சில பேர் அது காவியை கிழிக்கிறதுன்றாங்க, அதனால் அதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை? இல்லை இல்லை இல்லை, அது ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னால் அதோடு நின்று தான் நான் எதிர்ப்பு, என்னுடைய எதிர்ப்பை நான் தெரிவிச்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து அது ஃபேவரான கண்டென்ட்? ஃபேவரான கண்டென்ட் இல்லை, அது சம்மந்தப்பட்டவங்க எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க. நான் ஏன் இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஒரு திரைப்படம் எடுக்கும்போது யச்ராஜாவோ அல்லது மற்றவங்க வந்து கண்டிப்பாங்களா, கண்டிக்க மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆனால் நான் சந்தோஷப்பட மாட்டேன். பட் என்னுடைய ஆதங்கம் வந்து என்னென்னு சொன்னால், திரைப்படங்களை இப்படி எடுக்கக்கூடாது. எந்த ஒரு சாதி மத ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் போற்றி வணங்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தி எடுத்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுவது வந்து நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மதம் சாதி எல்லா விஷயத்துக்கும் அப்பார்ட்மெண்ட். விஜய் அரசியல் வர்றதுக்காக அப்படி பண்ணியிருக்காருன்றீங்க, ஆனால் அவர் வந்து ட்ரெய்லர் ஆக மாட்டா பாலிட்டிஷியன் ஐம் சோல்ஜர் அப்படின்றாரு, அதுவே அரசியல் வார்த்தை தான், அரசியலுக்கான முன்னோட்டமா? இல்லை, அதுவே அந்த அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையினுடைய அந்த வாசகத்து அடங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் தான். அது வரலன்னா சொல்ல வேண்டியதே இல்லையே. இப்போ அஜித் அதுமாரி சொல்கிறதே இல்லையா, டைலாக் எல்லாம் பஞ்சாலெலாம் அடிக்கிறது இல்லை, அதேமாரி நீங்கள் கடந்து போகலாம் இல்லையா? அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அரசியலுக்கு வரணுன்ற எண்ணம் என்ன இருக்குது? கடந்த 10 வருஷமாக தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருகிருக்கு. சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கிறதா, விஸ்வரூபம்லாம் ஆரம்பித்த பிரச்சனை நினைக்கிறேன், தொடர்ந்து துப்பாக்கி இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியான அந்த இருந்த சகிப்புத்தன்மை வந்து இப்போ குறைஞ்சிருச்சுன்னு எடுத்து, சகிப்புத்தன்மை யார் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து நினைக்கிறீங்களா? பொதுவாக வேணும் வச்சுக்கோங்களேன். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஏங்க எப்படிங்க வந்து அதை பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போக முடியும், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறேன், இந்த கூத்தாடிகள் நடிகர்களை விஜய் எல்லாருமே சொல்கிறேன், இந்த கூத்தாடிகள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் இருக்குது பார்த்திங்களா, பயங்கரமான அட்டகாசங்களெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்கள் முன்னாடி சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க வந்து விஜய் ரசிகர்கள் வந்து எத்தனை பேர் கோபம் வருது, எப்படி கூத்தாடின்னு சொல்கிறாரு, சொல்லுவாங்களா இல்லையா, கோபம் வருமா இல்லையா? முஸ்லீம்லேயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, இன்னொன்று வந்து விஜய் படங்களுக்கு மட்டும் தொடர்ச்சி அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு பிம்பமும் வெளியில் இருக்குது. நான் கேட்குறேன், அவரே ஸ்லீப்பர் செல் இஸ்லாமியர்களை வந்து அப்படி என்ன வந்து நீ பார்த்துட்ட, நான் கேட்குறேன், ஒரு மாஸ் ஹீரோ கதை கேட்காம வந்து படத்தை நடிக்கவே மாட்டேன் எல்லாம் அப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் இயக்குனர் இருக்காரு தயாரிப்பாளர் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் வந்து மாஸ் ஹீரோ,
இப்போ கதை கேட்டு அந்த கதை பிடிச்சி அந்த கதை ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு எவ்வளோ கோடி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தயாரிப்பாளர் முதற்கொண்டு இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. இல்லை புதுசாக வந்த ஹீரோவா நீ? நான் சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கு, உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுது. ஸோ விஜய் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு திமுக சார்ந்த குடும்பம் வந்து இப்போ இரு இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னு முதல்வரோட பையன்ற அடிப்படையில் அவருக்கு குறைந்தபட்ச உணர்வு இருக்கும்ல. ஸோ வந்து யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அவரும் அரசியலில் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எந்த சமூகத்துக்கும் எதிராக இருக்கக்கூடாதுன்ற குறைந்தபட்ச முன்னெச்சரிக்கை அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதையும் மீறி நீங்களாம் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வருவீங்க நீங்கள்? அதாவது நான் அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ரெஜென்ட் மூவி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வெளியிடுறாங்க, தயாரிப்பு வந்து இது சன் பிக்சர்ஸ் அப்படின்றீங்க. ஏன் இதே ரெஜென்ட் மூவிஸ் தான் வந்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் என்ற ஒரு திரைப்படம் வெளியிட்டது. அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது முஸ்லீம்களை எந்த அளவுக்கு வந்து மோசமான நிலையில் ஒரு தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து படம் எடுக்கப்பட்டது. அதுவும் எப்படின்னு சொன்னால் ஜாக்கிர் நாயக் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் கூட வந்து மலேசியாவுக்கு போயிருக்கார், அவர் இந்திய அரசாங்கம் கைது பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரச்சாரகர் தான், அதை தவிர அவர் தீவிரவாதி அல்ல. பட் அந்த கேரக்டரை வந்து கொண்டு வந்து அந்த கேரக்டரில் வந்து அவர் வந்து பல இடங்களில் வந்து ரசாயன குண்டுகளை தயாரித்து பதுக்கி வைக்கிறதாகவும் அந்த ரசாயன குண்டுகள் மூலிமா வந்து சில நொடிகள்லேயே அது அப்படி அப்படியே அந்தந்த நகரங்கள் வந்து தூள் தூளாக சிதற மாதிரியும் என்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் கடைசியாக வந்து அவர் வந்து நான் வந்து இப்போது இங்கே தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிற மாதிரி இங்கே பாதுகாப்பு சரியில்லை, இந்தியாவில் நமக்கு நெருக்குதல் அதிகமாகிச்சு, நம்ம வந்து மலேசியாவுக்கு ஓடிடலாம், ஏன்னா அவர் மலேசியாவுக்கு போயிருக்கார் இப்போ இருக்கார். அப்போ அந்த கேரக்டர் முதலில் சித்தரித்து நீங்கள் வந்து அந்த படம் எடுத்துகிட்டு கடைசியாக என்னடா இருந்தால் அந்த ஹீரோ வந்து முஸ்லீமாக இருந்தார் கடைசியாக காட்டு. சரி, எஃப்ஐஆர் படத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி விஷ்ணு விஷால் வீட்டில் முற்றுகை போராட்டம் நடத்துனீங்க, அல்டிமேட்டாக என்ன நடந்துச்சு? ஏங்க அல்டிமேட்டாக என்ன நடந்தது? இப்போ வந்து முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க, அல்டிமேட்டாக என்ன நடந்தது? ஹிஜாப் பிரச்சனையை கொண்டு வந்தால் நீங்கள் போராட்டம் நடத்தீங்க, அல்டிமேட்டாக என்ன நடந்தது? இப்போ வந்து ஹலால் பிரச்சனையை கொண்டு வரா, அல்டிமேட்டாக அதெல்லாம் இல்லை. சார் அப்படி பார்த்தா கூட குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் படம் வெளியானதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றீங்க, ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. வெறுமனே ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டு அடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கலையே. ஒரு கால் விஜய் எடுத்திருக்கிற படத்துல அப்படி ஒரு காட்சிகள் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அவர் மாத்திக்கணும். ஒரு சலசலப்பு உண்டாக்குதுதானே சமூகத்துல? இல்ல சலசலப்பு இல்ல, அது என்னுடைய வேதனைங்க. நீங்க சாதாரணமா கடந்து போகாதீங்க, இவங்க படம் எடுத்துருவாங்க வெளியிட்டுவாங்க. இப்ப துப்பாக்கி படம் எடுத்தாங்க, நாங்க வந்து நீதிமன்றம் வெளியே போனோம், அவங்களும் அவ்வளவு அசிங்கப்படுத்தாங்க, செருப்படி வாங்கினான்னு சொன்னாங்க விஜய் எல்லாம் நீதிமன்றத்தில். அந்த இயக்குநரும் விஜய் எல்லாம் வந்து செருப்படி வாங்காத குறை தான், நீதிபதிகள் கூப்பிட்டு செருப்பு தலையில் அடிக்காத குறை தான். ரெண்டு பேருமே வந்தாங்க, ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு கொட்டு கொட்டினாங்க, புரியுதுங்களா? என்னையா இது படம் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அவ்வளோ கேட்டும் கூட அவங்க அந்த படத்தை வந்து இந்த வரையிலும் ஓடிடிலையும் சரி டிவிலையும் சரி ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படம் ஓட்டி சம்பாதிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தேவை சம்பாதனை மட்டும்தான். இப்போ சம்பாதனை வருமானத்துக்காக நீ எதையும் செய்வீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களை பற்றி நாங்கள் சொன்னோம், நீங்கள் என்னென்ன நிலையில் இருக்கீங்க? அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நேரடியாக திரைப்படம் வரும், அதுக்கப்புறம் வந்து மோஷன் போஸ்டரு, ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரெய்லர்னு சொல்லிட்டு பரிணாமத்துக்கு ஏற்ற அப்படி சினிமாக்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து நம்மளும் திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ ட்ரெய்லர்லேயே ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளில் போஸ்டர்லேயே ஆரம்பிச்சிருவோம். இப்படியே போயிருந்தால் கருத்து சுதந்திரம்ன்ற ஒன்று இல்லாமையே போயிடும். கருத்து சுதந்திரம்னா என்னங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்க, நான் இருக்கேன் என்னுடைய கருத்து சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய கருத்து உங்களையும் உங்கள் சமூகத்தையும் பாதிக்கக்கூடாது. வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் திரைப்படம் வெளியே வர வரைக்குமா நம்ம வெயிட் பண்ண வேணாமா? ஏங்க இப்போ கூட என்னன்னு சொன்னீங்கன்னா இப்படி ஒரு கருத்தோட்டம், அப்போ நீங்கள் ஏன் அப்போ டீசர் வெளியிடணும் நான் கேட்குறேன். அது ரசிகர்களுக்கு, ரசிகர்களுக்கு இல்லை, அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. என்னன்னு சொன்னால் இது வந்து விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ரைல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா. விட்டு பார்ப்போன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க? அதாவது இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குதுன்னு சொல்லி விட்டு பார்ப்போம், இந்த சமூகத்தினுடைய ஃபீட்பேக் எப்படி வருது, எதிர்ப்புகள் வருதா, ஒன்று இல்லைன்னு சொன்னால் படம் ரிலீஸ் பண்ணிடுவோம் எப்படின்னு சொன்னா. இன்னைக்கு நீங்கள் ரிலீஸ் டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு தானே சார்? இதில் என்ன இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண போகிறாங்க, படத்தில் கட் பண்ண போகிறாங்களா? அது அவனுக்கு நினச்ச ஏதோ ஒன்றும் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஃபிலிமை வெட்டி ஒட்டி காரணம்லாம் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நவீன இதில் இருக்குது, ஏதோ ஒன்றும் உடனே செய்கிறாங்க, உடனே மாற்றுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா விஜய் உடைய அந்த
திரைப்படத்தில் இந்த காட்சிகள் இல்லைன்னு சொன்னால் வரவேற்போம், இருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை, நீதிமன்றம் மூலிமா நாங்கள் வந்து தடை வாங்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்ப்போம். ரெண்டாவது வந்து என்ன சொன்னீங்கன்னா, அவர் ஏதோ அப்படியே நினச்சிட்டு போயிடக்கூடாது, எனக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது, அல்லது ரெட்ஜென் மூவி வந்து வெளியிட்டிருக்காங்க, சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி விஜய் இருந்தாருச்சுன்னா அதனுடைய விளைவுகள் விபரீதமாக சந்திப்பாங்க. இப்போ இஸ்லாமிய சமுதாயம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக அந்த டீசரை விட்டுருக்காங்கன்றீங்க. அப்படிதான், அது இப்போ எல்லா படத்துக்கும் டீசர் வருது. ஸோ அதை நம்ம இதை எப்படி நம்ம படுத்தி பார்க்க, எல்லாருமே இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேட்குறாரு என்னென்னா, நீங்கள் வந்து விளம்பரம், உங்களை நீங்கள் விளம்பரம் தேடுறதுக்காக நீங்கள் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அப்படியே ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது, ஒரு பண ஆதாயம் தேடுறாங்க இல்லை விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு. இந்த இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 100 படங்கள் ரிலீஸ் ஆகும், அதுதான் இல்லையா? ஆகுதுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வர்றதில்லை, எது பிரபலமாக இருக்குது, எங்கே நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணால் எப்போ நம்ம வந்து ஒரு பூஸ்ட் ஆகும். சரி, நான் என்ன சொல்கிறேன், பிரபலன்றீங்க, இப்போ சமீபத்தில் வலிமையிலும் ஒரு படம் வந்து அஜித், நாங்கள் எதனா பிரச்சனை பண்ணுறோம். அதான் இப்போ முன்னாடியெல்லாம் இப்போ அரசியல் கட்சிகள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் லீஸ்க் எடுக்கிற மாதிரி, அவர் படத்துக்கு நீ பிரச்சனை பண்ணு, இவர் படத்துக்கு நான் பிரச்சனை பண்ணுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. சூர்யா படமா பாமக கையில் எடுத்துக்குது, விஜய் படமா முஸ்லீம் அமைப்புகள் கையில் எடுத்துக்குது, இது என்ன ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்களா? விஜய் இதுக்கு முன்னாடி ஒரு படம், நிறைய படம், ரெண்டு படம், அதாவது துப்பாக்கிக்கு பிறகு 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நாங்கள் ஏதாவது எதுவும் தெரிவிச்சுமா? நாங்கள் என்ன எதுவுமே இல்லை. துப்பாக்கிக்கு பிறகு 2 படங்கள் அவருக்கு வெளியே வந்துச்சு, அந்த 2 படங்களையும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எதிர்ப்பும் தெரிவிக்கலை, ஆதரவும் தெரிவிக்கலை, நாங்கள் படம் கடந்து போயிட்டே இருந்தோம். அதே நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் ஒவ்வொரு படமும் நாங்கள் எதிர்ப்பு தெரியல, பண்ணலையே. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களே இதை விளம்பரப்படுத்துகிற மாதிரி தெரியலையா படத்தை? அதாவது இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பாசிச சித்தாந்தங்களை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், அப்போ நீங்கள் வந்து பாசி ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து அவங்களோட நீங்கள் தான் வளர்க்குறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு இதுவாக இருக்குமோ? அதேமாரி தான் எப்படி நாம் எதிர்ப்பது, எங்களுடைய உணர்வுங்க இது, எங்களுடைய வேதனை, எங்களுடைய அழுகுறலை வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காஷ்மீர் ஃபைலுன்னு ஒரு படம், எவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனையோடு ஒரு எடுத்தப்பட்ட ஒரு படமாக நீங்கள் பாருங்கள், புரியுதுங்களா? அப்போ அதை வந்து நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போக முடியாது. அது திட்டமிட்டு முஸ்லீம்களை வந்து ஒரு தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, அதுவும் வந்து பண்டிட்டுகளை வந்து அங்கே கொடுமையான முறையில் கொண்டாங்க, அழிச்சாங்க அப்படின்ற ஒரு காட்சிகள்லாம் அந்த படம் வந்திருக்கு. அந்த படத்தை காஷ்மீர் ஃபைல்ஸ் விவகாரத்துக்குள்ளே போக வேணாம். இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்லவனும் ஒருத்தர் இருக்கணும், கெட்டவனும் ஒருத்தர் இருக்கணும். கெட்டவனும் ஒருத்தனை ஏதாச்சும் ஒரு சமுதாயத்தில் வந்து காமிச்சு தான் ஆகணும். அது இந்து சமுதாயமோ, கிறிஸ்துவ சமுதாயமோ, முஸ்லீம் சமுதாயமோ, யூத சமுதாயமோ, மொத்தத்தில் எந்த சமுதாயமும் வச்சுக்காங்க, ஏதோ ஒன்று காமிச்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தை காமிச்சா நீங்கள் வந்துடுறீங்க, இப்போ நாளைக்கு வந்து இந்து சமுதாயத்தை காமிக்கிறப்ப அவங்களும் வர்றாங்கன்னு வச்சுக்கோம், நாளைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை காமிக்கிறப்ப இன்னொருத்தவங்க கிளம்பி வர்றாங்க, அப்போ எப்படி தான் வர்றது? ரெண்டு கேரக்டர் இருக்கணும் தானே, ஒரு படம்னா 2 கேரக்டர் இருக்கணும் தானே. இப்போ என்ன ஹீரோ வில்லன், அப்போ வில்லனை எப்படி தான் காமிக்கிறது? சரி, எம்ஜிஆர் காலத்தில் 2 கேரக்டர் இருந்ததுதான் இருந்தது, எல்லா படத்தையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ மட்டும் ஏன் அந்த சைபு தன்மை இல்லைன்னு நான் கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன், அவங்ககிட்ட ஏன் இப்படி ஒரு கேரக்டராக இப்போ கொண்டு வர்றாங்க? அப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் படம் எடுக்கல, அப்போல்லாம் படம் ஓடலைங்களா? நான் கேட்குறேன், இன்னைக்கு மட்டும் சரி, இப்போ நீங்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்து பேரை மட்டும் வைக்காதீங்க, நீங்கள் எதை வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே? அதாவது முஸ்லீம்கள்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதும் சரி, கொரோனா பண்ணுற கொடுமை நோய் வரும்போதும் சரி, இஸ்லாமியுடைய பங்களிப்பு, வெள்ளப்பெருக்குலையும் சரி, கொரோனா தொற்றுல நோயாளி இறந்தவங்களை அடக்கம் பண்ணதுலேயும் சரி, அதில் முஸ்லீம்களோட பங்கை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அது வந்து எல்லாருமே கண்ணில் நேரில் பார்த்தது. ஸோ அதை விட்டுருவோம். நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நீங்கள் முஸ்லீம்கள்ன்ற எப்படி தான் படத்தை காமிக்கணுன்றீங்க, முஸ்லீம்களை படத்தில் எப்படி தான் காமிக்கணுன்றீங்க? ஸோ முஸ்லீம்களை இப்படி காமிச்சாலே நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு எடுத்துக்கிறதா? தவறு பண்ணுற எல்லாரும் முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் எல்லாரும் தவறு பண்ணுறதுன்றது ஒரு காமனாக இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கக்கூடியது. அப்படி இருக்க பட்சத்தில் முஸ்லீம்களை படத்தில் காமிச்சாலே நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம், ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது ஒரு ஆதிக்கமாக. நீங்கள் என்றைக்கு பாசிட்டிவாக முஸ்லீம்களை காமிச்சிருக்கீங்க? காமிச்சதே இல்லைங்களையா? என்ன, ஒரு பாயை கூட நல்லதா காமிச்சது இல்லையா படத்துல? எதையாவது ஒண்ணு, 100-ல் 1, 1000-ல் 1. ஆனா அதுக்கு இது எது தரப்பை பாத்தீங்கன்னு சொன்னா, நெகட்டிவா பாத்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு, அதாவது ஒரு தீவிரவாதியா காட்டுவாங்க, இல்ல பயங்கரவாதிகள், இல்ல ஒரு சமூக விரோதியாச்சும் காட்டுவாங்க, இல்ல அது எஸ் பாஸ் சொல்லி பாஸுக்கு பக்கத்துல உட்காந்து எஸ் பாஸ் சொல்றவனாச்சும் இருப்பாங்க, பாயை காட்டுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப சொன்னீங்க எல்லாமே நடக்கிறது தானே காட்டுறாங்க, நடக்கிறத காட்டுங்க. இப்போ நாளைக்கு நடக்கிறது காட்டுங்க. மும்பையில் வந்து பாபர் மசூதி இடித்த பிறகு, பாபர் மசூதி இடித்த பிறகு மும்பையில் கலவரம் நடந்தது 1992. அப்படி ஒரு படம் வந்தால் வரட்டுமே, யார் தடுக்கிறது? நான் என்ன சொல்கிறேன், கலவரம் நடந்தது, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, புரிந்துங்களா?
அதேமாரி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மாணவர்கள் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கு. இதெல்லாம் யார் சொன்னாங்க? அப்படியான படங்களும் வரட்டுங்கிறதா வரணுங்கிறதா கேட்குறேன். கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையே சொல்லுது, இது வெள்ளி எடுத்த திரைப்படங்களில் அந்த காட்சிகள்லாம் ஏன் வந்து நீங்கள் காட்சிப்படுத்தலாம். ஆனால் அதன் பிறகு நடந்த, நல்லா பார்த்தீங்கன்னா, அதன் பிறந்து நடந்த குண்டுவெடிப்புகளை, குண்டுவெடிப்பை நியாயப்படுத்தி நான் பேசல, ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நூற்றுக்கணக்கான படங்கள் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு சொல்லி பல மொழிகளில் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் இதுதான் ஏன் கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்போது உங்களுக்கு என்னன்னு சொன்னால் என்ன என்ன இருக்குன்னு சொல்லி, எல்லா படைப்பாளிகளுக்கும் முஸ்லீம் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சுமத்துன ஒரு நோக்கம் இருக்குங்கிறீங்களா? அதாவது எல்லா படைப்பாளிகளும் இருக்கு இல்லை, இங்கே சினித்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான படைப்பாளிகள் எல்லாருக்கும் அது என்ன, அவங்களுக்கு என்ன அதில் ஆதாயம் வரப்போகுது, இல்லை என்ன பின்புலம் இருக்க போகுது, அதில் அவங்களுக்கு என்ன ஆதாயமோ பின்புலமோ இருக்க போகுது. இன்னைக்கு இப்போ வந்து கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி வந்து சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆண்டும் அரசு உயர் பதவியில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்பட உயர் பதவியில் ஆர்எஸ்எஸை சேர்ந்த 60% வந்து பணியமர்த்தப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ? 60%, புரியுதுங்களா? சொல்லும்போது இது போன்ற சினிமா என்பது மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல, மாஸ் மீடியா வந்து தங்களுடைய அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க எல்லாமே, புரியுதுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது நேரடியாக இல்லைன்னா கூட உங்கள் மூலியமா, சகோதரர்கள் மூலியமாக, வெவ்வேறு ஆள் நபர்கள் மூலிமா அந்த பாசிச கருத்தை, அந்த முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. இப்போ குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2002 பழைய சீன்குடலில் 2002 ஒரு கொடுமையான ஒரு படுகொலை முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்தது. அந்த படுகொலையில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அடித்து, அவளை கற்பழித்து அடித்து கொண்டு தீயில் எடுத்து கொடுத்து போகிறாங்க. இப்போ அது போன்ற காட்சிகள், அது போன்ற சீன் எல்லாம் எந்த படம் எடுத்தாங்க, எடுக்கலையே? ரொம்ப சிம்பிள் சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு பாலமுருகன்ற பேரில் படம் எடுக்காதீங்க, பாலுன்ற பேரில் படம் எடுக்காதீங்க, அந்தோணின்ற பேரில் படம் எடுக்காதீங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்பி வந்துட்டாங்கன்னா யார் என்ன இப்படி தான் படம் எடுக்கிறது? இப்போ எல்லாத்தையும் நீங்கள் அப்துல் ரஹீமின் படம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து இல்லை. அப்துல் ரஹீம் எந்த சமுதாயத்தையுமே காமிக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி புதுசாக? அப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள், அதாவது மற்ற சமூகம் ஹீரோ, எங்கள் சமூகம் வந்து இந்த சமூகத்தை மட்டும் காமிக்கணும்னு யாரும் குறிக்கோள் எடுத்து பண்ணுறதா எனக்கு தெரியல. நீங்கள் சொல்ல வர்றது வந்து இப்படி எல்லாரும் ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு என்ன முடிவுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் படம் படமாக எடுங்க, படம் படமாக எடுங்கன்னா புரியல, படத்தை படமாக எடுங்கன்னு. உங்களுக்கு எவ்வளோ கருத்து இருக்கு இல்லையா, உலகத்தில் என்ன பிரச்சனை இல்லை, ஏங்க கரு ஒரு சின்ன கருங்க, அந்த கருவை வந்து உங்களுக்கு கிடைச்சா அது மூலிமா படம் எடுக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? ஏன் ஏங்க வாகனத்தில் போகிற வேனை இப்படியே சுற்றி கயிறை கட்டி இழுத்து கீழே போகிற மாதிரி இதெல்லாம் முடியுமா? நினைச்ச மக்களை என்ன முட்டாளாக்குறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், ஏண்டா நீங்கள்லாம் ஹீரோ தானே, அடித்து ஓங்கி என்ன மாரி ஆள் ஓங்கி ஒரு அப்பா போனாலும் 4 நாள் கழுத்து திரும்ப இந்த நடிகர் விஜய்க்கா இருக்கும், அஜித்கா இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி தூக்கி ஒருத்தனை போடுறாங்க, இப்படி தூக்கி ஒருத்தனை போடுறாங்க, இதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க? இளைஞர்கள் அப்பாவிகளை தானே ஏமாத்துறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெலுங்கு படத்தில் வேணா இருக்கும், தமிழ் படத்தில் காட்சிகள்லாம் வைக்கிறதுல இன்னொன்று அப்படியே வச்சாலும் அது பொதுமக்களுக்கு எது நிஜம் எது. பைக்கில் போகும்போது ஒரு குழந்தைய கூட அசால்ட்டாக கையில் தூக்கி போட்டு உட்கார வைக்க முடியாதுங்க, டக்குன்னு இந்த பக்கம் ஹீரோனி தூக்கி உட்கார வைக்கிறது, இந்த பக்கம் ஹீரோனி, என்ன யாரை ஏமாத்துற நீ? ஏன் இந்த சமூகத்தை ஏமாத்துறியா, இளைஞர்களை ஏமாத்துறியா, இந்த நாட்டை வந்து ஏமாத்துறியா? நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்குன்னு தான் என்னுடைய ஆதங்கம். பொதுமக்களுக்கு எது நிஜம் எது சாத்தியம் எது சாத்தியம் குறைந்தபட்சம் தெரியும்ல. இப்போ அதே மாதிரி தெரியும்ல, அதே மாதிரி ஒரு இளைஞர் அப்படி ஆகணும்னு சொல்லி நினைச்சானா, அவனுடைய எதிர்காலம் என்ன கேள்வி கேட்குதுன்னா அவங்க, அது எப்படி சார் அதை பார்த்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா? ஏன் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் நல்லவருன்னு நினைச்சு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கினாங்கல்ல 3 முறை இந்த தமிழ்நாட்டில், அவரை விட ரொம்ப நல்ல ஒரு நம்பியாருன்னு சொல்கிறாங்க, அந்தளால் ஒரு கவுன்சிலராக முடியல. என்ன காரணம், இந்த திரைப்படங்கள் எப்படி எடுத்ததோ அந்த திரைப்படத்தினுடைய விளைவு தான் அந்த மக்கள் நினைச்சாங்க. நீங்கள் சொல்கிறது பொதுமக்கள் வந்து முஸ்லீம்களை தப்பாக நினச்சிவாங்கன்னு சொல்ல வர்றீங்களா, இல்லை முஸ்லீம் இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அதாவது முஸ்லீம் இளைஞர்கள் இந்த இது போன்ற திரைப்படங்கள் பார்த்தாங்கன்னா முஸ்லீம் இளைஞர்கள் தவறான பாதைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி பானுமதி நீதியரசர்கள் பானுமதியும் கே சசிதரனும் ஒரு எச்சரித்தாங்க. யாரை? விஜய் கோஷ்டிக்கும் முருகதாஸ் கோஷ்டிக்கும். ஆனால் என்னுடைய பானை என்னன்னு சொன்னீங்கன்னா, இது போன்ற திரைப்படங்களால் முஸ்லீம்களை வந்து மேற்கொண்டு வந்து அவங்களுக்கு பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்காம மிகப்பெரிய ஒரு பின்னணிக்கு தள்ளுறதுக்கு உண்டான வழிவகையும் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன இருக்கோ அதை எடுங்க, இருக்கிறத எடுக்கிறேன்னு சொன்னால் முன்னாடி நடக்கிறது எடுங்க, பின்னாடி நடக்கிறது எடுங்க. நான் இதைத்தான் எடுக்கணும்னு, இதை எடுக்கக்கூடாது, அப்போ நடந்ததை இப்போ எடுக்கிற, அப்போ நடந்ததை ஏன் எடுக்கலை, இப்படிலாம் பேசிகிட்டே போனோம்னா நம்ம நாளைக்கு திரைப்படமே எடுக்க முடியாத நிலைமை வந்துடும்.
அப்போனா நீங்கள் எதோ ஒன்றா எடுப்பீங்க, அமைதியாக இருங்கன்றீங்களா? அப்படி சொல்ல வரல நான். குறைஞ்சபட்சம் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது, கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, சென்சார் போர்டுக்கான வரையறை இருக்குது, சென்சார் போர்டு தணிக்கை பண்ணிட்டு தான் ஒரு படத்தை வெளியிடுது. நான் கேட்குறேன், சென்சார் போர்டுன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ ஒரு நல்லவன், ஒரு சமூக சிந்தனையாளர், யாரோ ஒரு ஆளும் அதில் சென்சார் போர்டில் இருக்க விரலிட்டு சொல்லுங்கள். யார் யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த படத்தில் இப்போ உதாரணத்துக்கு அந்த காஷ்மீர் ஃபைல் படம் எடுத்தாங்கல்ல, அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் அக்னிபுத்திரை ஏதோ அவர் வந்து சென்சார் போர்டுடைய முக்கியமான உறுப்பினர். அவர் எப்படியாப்பட்ட படங்களை எடுப்பார்? சென்சார் போர்டில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தவங்களை சார்ந்தவங்க, ஒரு கட்சியை சார்ந்தவங்கன்றீங்களா? கட்சியை சார்ந்தவங்களா? இன்னைக்கு வந்து 60% பிராமண சமூகமும் இருக்கு. பிராமண சமூகம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனைக்கு வந்து ஒரு ஐடியாலஜியை சார்ந்தவங்க தான் சென்சார் போர்டில் இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையோ, மக்கள் துயரங்களையோ, மக்கள் வேதனைகளையோ, மக்கள் அவலங்களையோ ஒன்றும் கூட தெரியாது அவங்களுக்கு. சென்சார் போர்டில் நம்பிக்கை இல்லை, நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா? அந்த நீதிமன்றங்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே போகுதுல்ல. இப்படி எல்லாத்தையுமே நம்ம குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தால் நம்ம ஏன்னா உண்மையை தானே சொல்கிறேன் நான். இப்போ உச்ச நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நீதிபதி தான் வந்து தீர்ப்புகள் எழுதுவார். இன்றைக்கி எப்படின்னு சொன்னால் நீதிபதிக்கு கீழே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாரி ரேங்க் ஆஃபீஸர் இருக்காங்க. இப்போ எப்படின்னா ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, அந்த வழக்கு வாதம் பிரதி வாதம் ரெண்டு பேரும் ரிட்டர்ன்ஸில் கொடுப்பாங்க. அந்த ரிட்டர்ன்ஸை வந்து வாங்கி படிக்கிறது யாருன்னா நீதிபதிகள் அவங்க படிக்கிறதில்லை, இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ரேங்க்கில் இல்லை ஆஃபீஸர்ஸ் வந்து படித்து நீதிபதிக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இது எஸ்ஆர் நோன்னு தான் சொல்லுவார் நீதிபதி. உச்ச நீதிமன்றமே அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அது நீதிபதிகள் முன்னாடியெல்லாம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து வாதம் பிரதிவாதம் ரெண்டு பேருடைய இது ரிட்டர்ன்ஸையும் பார்ப்பாங்க. சினாப்சிஸ் வந்து இவங்களே கொடுப்பாங்க, லாயர்ஸே சினாப்சிஸ் கொடுப்பாங்க. அதான் ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க, ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ண பிறகு அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்து ஒரு காலத்தில். இன்றைக்கி வந்து சூழல் அப்படி இல்லை. இன்றைக்கி எப்படின்னு சொன்னால் எந்த நீதிபதியும் அந்த ஆர்குமெண்டெல்லாம் அதெல்லாம் அவங்களும் உள்வாங்கறதில்லை. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கக்கூடிய இவங்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு இது ஓகே இல்லை எஸ்ஆர் நோ அதுதான் அவங்களுடைய தீர்ப்பு சொல்கிறாங்க. புரியுதுங்க? அப்போ இந்த இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், அந்த அதிகாரிகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் தான் அவங்களால பாபர் மசூதி தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க தெரியுது. ஹிஜாப் வந்து குரான்லேயே அப்படி ஒரு வசனம் இல்லைன்னு சொல்லி தோணுது. புரியுதுங்களா? பொலிஷின்னு சொல்லிட்டு இது பாங்கு சொல்கிறதே பொலிஷின்னு சொல்லிட்டு நிப்பாட்டு வருது. இங்கே வந்து பட்டாசு உட்பட எவ்வளோ பொலிஷன் தான் உலகத்தில் நடக்குது. ஆனால் பாங்கு சொல்கிற விஷயத்தை பொலிஷின் பிரச்சனையை கொண்டு வந்து அதுக்கு வந்து தடை விதிக்க தோணுது. இப்படி நீங்கள் ஒன்று தொடர்ந்து பாருங்கள். அந்த முத்தலாக்கு விஷயம் வந்து முத்தலாக்கு ஏதோ நாங்கள் வேற்றுக்கிற விவசாய ஆண்கள் வந்து இந்த உலகத்தை வாழ்கிற மாதிரியும் தூங்கிட்டே இருக்கும்போது எழுந்துட்டு பொண்டாட்டியை தட்டி எழுப்பி ஏண்டு எழுந்துரு தலாக் 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 வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அமுச்சு விட்டுற மாதிரியும் எப்படி ஒரு கொடூர சிந்தனை அப்படி ஒரு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ அதன் பிறகு இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த பாசத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, இன்றைக்கி முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இப்போ உடைய இது எங்களுடைய எதிர்ப்புகள் எங்களுடைய ஆதங்கத்தை எங்கள் இது எல்லாமே வெளிப்படுத்துகிறோம். இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ரெட்ஜன் மூவிஸாக இருக்கட்டும் அல்லது சன் பிக்சராக இருக்கட்டும், அவங்க வந்து ஆளுங்கட்சியில் நிலையில் இருக்காங்க, என்ன பண்ணுவோன்ற ஒரு அகம்பாவத்தோடு இருக்கலாம். மேபி சொல்லாம் அவங்க இறைவன் இருக்கா, நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம். புரியுதுங்களா? தெரிஞ்சே தான் திமுக ஏங்க திமுக என்ன பெரிய முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லி உங்களை பெரிய ஊடகங்கள் தான் மாற்றிக்கிறீங்க. நான் என்றைக்குமே திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லைங்க. நான் இது சொல்கிறேங்க, காலங்காலமாக அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஆளுங்கட்சி ஆச்சுன்னா திமுக முஸ்லீம்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கு. அவங்க கூட குட்டியில் இன்னைக்கு இன்னைக்கு 44 பேர் இஸ்லாமிய ஆளுங்கண்ணிய சிறைவாசிக்கு 25 ஆண்டுகள் கழித்து கூட இன்னைக்கு சிறையில் இருக்காங்கன்னா இது காரணம் திமுக அரசு தான், நான் உட்பட சிறையில் இருந்த காரணம் திமுக தான். புரியுதுங்களா? அவங்க கூடவும் கூட்டணி வைக்க தானே செய்யும், கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னால் எம்பி எம்எல்ஏ சில சில்லறைகளுக்காக போய் சில்லறைகள் போய் விழுறாங்க காலில், என்ன பண்ண முடியும்? சேர்ந்தவங்கெல்லாம் சில்லறைகள், சேராதவங்கெல்லாம் புனிதர்கள். அப்படியா அவங்க போகிறாங்க? ஏன்னு சொன்னால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எம்எல்ஏ எம்பி அல்லது ஒரு கவுன்சிலரு அல்லது ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அந்த எம்எல்ஏ மூலிமா எதனா பெறணும், எம்பி மூலிமா எதனா பெறணும், அல்லது அமைச்சர் மூலிமா எதனா பெறணும், இல்லைன்னு சொன்னால் எதனா ஒரு இது காலேஜ் ஓபன் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒன்று. ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா சமூகத்தில், அதன் மூலிமா எதிர்பார்ப்புகளை பெறணுன்றதுக்காக போகிறாங்களே தவிர வேறு என்ன எது இருக்குது? இதே விவகாரத்திலேயே அரசியல் கட்சிகளாக இருக்கவங்க இல்லை மக்களை சந்திக்கிறவங்க தேர்தலை சந்திக்கிறவங்க வந்து யாருமே ஒன்று ஆட்சி பண்ணி திருச்சி மாதிரி தெரியலையே, மனித நேய மக்கள் கட்சியோ எஸ்டிபிஐயோ ஐயுஎம்எல்ஓ அவங்கெல்லாம் இந்த விஷயம் இந்த விவகாரத்தை பிரச்சனை திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் நேரம் நமக்கு முன்னாடி அவனுக்கு போய் நின்று போராட்டம் பண்ணியிருப்பாருங்க.
திமுக எதிர்கட்சி இருந்திருந்தால் இந்த விஷயங்களுக்கு நமக்கு முன்னாடி நின்று அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க நிச்சயம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்க மாட்டாங்க. சரி, இதே பிஸ்டுக்கு குவைத்தில் தடை, யுஏஇல இல்லை, துபாயில் இல்லை, அதை எப்படி எடுத்துக்கிறது? துபாய் அரபு நாடு இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன், 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் எங்கள் குழு வந்து நேற்றே நியமனம் பண்ணிட்டோம், 5 பேர் கொண்ட குழு போய் படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வந்து உண்மையிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தால் கடுமையான எதிர்ப்பை பதிவு வைப்போம், இல்லைன்னு சொன்னால் கடந்து போயிட்டே இருப்போம். இல்லை, நீங்கள் குவைத்தில் பண்ணிட்டாங்கன்ற ஒரு காரணத்தை வந்து எடுத்து பண்ணுறீங்கல்ல, அப்போ சவுதி அரேபியா யுஏஇல கிடையாது, துபாயில் கிடையாது, அப்போ துபாய் அரபு நாடு இல்லையான்னு கேட்குறேன். அதை தான் நான் கேட்குற மாதிரி என்னுடைய அறிக்கையில் வந்து தெளிவாக இருக்குது. வருகின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன பிறகு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு அதில் இருந்தால் தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், இல்லைன்னு சொன்னால் கடந்து போயிடுவோம்னு சொல்லி கிளீனாக நான் வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கேன். அந்த படத்தை உடனே தடை பண்ணணும், படமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் முன்கூட்டியே நான் வந்து சொல்லலை, புரிஞ்சுங்களா? சரி, இப்போ ட்ரெய்லர் வந்தது வந்து, ஆனால் அந்த ட்ரெய்லர் வந்து அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டு, ஓகே, ட்ரெய்லர் வந்தப்பெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இந்த செய்தி, இந்த குவைத் செய்தி எப்போ வெளிவந்ததோ அப்போ தான் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு மேலே ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கலையா, இல்லை அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணலையா? அது எடுத்த உடனே டக்கு டக்குன்னு பண்ணுறது வந்து சமூகம், யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க? இல்லை இல்லை, சமூகம் சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்களை அவசரப்பட்டு டப்பு டப்புனு நம்ம பண்ணிட முடியாது, புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு அந்த சமூகத்தை ஆட்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த ட்ரெய்லரையும் பார்த்தோம். அதன் பிறகு மற்ற பிரச்சனைகள், மற்றவருடைய சிந்தனைகள் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதன் பிறகு தெரியும். விஜயகாந்த் அர்ஜுன் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் கிட்டத்தட்ட வாசிம்காந்த், வல்லரசு வாசிம்காந்த்லேருந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை. நான் வந்து 2011 தான் விடுதலையானேன். 2011 விடுதலையானேன். 2011 விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சிறையில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்த விடுதலையில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனாலும் விமர்சனம் போடுவோம். ஆனந்த விடுதலை புக்கு, அந்த விமர்சனங்கள் படிக்கும்போது அப்போ எனக்குள்ளே வந்து ஒரு ஆதங்கம், என்னடா குறிப்பிட்டு ஒரு முஸ்லீம் சமூகத்தையே தொடர்ந்து இவனுங்க இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க, இவ்வளோ இஸ்லாமியவங்களுக்கு இத்தனை தலைவர்கள் இருக்காங்க, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்தேன். அதேமாதிரி நான் 2011 வெளியே வரேன், 2012 வந்து துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை இதேமாரி போய் நம்ம பசங்க போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கதை வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இதோட மோசமான படம் விஜயகாந்த் வந்துச்சு, இதோட மோசமான படம் அர்ஜுன்து வந்துச்சு, இதோட மோசமான படம் சரத்குமார் வந்துச்சு, இது விட்டுருவோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை, இதெல்லாம் வந்தது கடந்தது விட்டு. இல்லை, அதெல்லாம் இப்போ நவீன வடிவில் வந்துட்டு இருக்கு. அமேசான் பிரைமில் வல்லரசு இருக்கு, வல்லரசு வாசிங்கான். அதாங்க நான் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் வந்து அந்த அதெல்லாம் எப்படி கடந்து போயிடுறீங்க? அதான் சொல்றேன், அந்த படம் வரும்போது நானும் உள்ள இருந்தேன். சரி, அப்போ சரி, அப்போ உள்ள இருந்தீங்க. சரி சார், இப்போ நவீன வடிவத்தில் அந்தந்த படங்கள்லாம் திரும்ப வந்து பார்வையாளர்களுக்காக வந்துட்டு இருக்கு, ஓடிடி தளத்தில் வந்துட்டு இருக்கு. வல்லரசு வந்து இப்போ அமேசான் பிரைமில் இருக்கு. முன்னாடி பார்க்காதவங்க கூட, முன்னாடி பார்த்தவங்களை விட அந்த அதிகமான எண்ணிக்கையிலையும் அதிகமான பேர் பார்க்காதும் போறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் எதிர்க்க முடியவே முடியாது. இனி வரக்கூடிய விஷயங்களை நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சேன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மறைஞ்சிடும். ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது, பக்கத்தில் ஒரு பெரிய கோடாக போடணும். அந்த பெரிய கோடு தான் இந்த மாரி பண்ணுறது. இதே பீச் திரைப்படம் ஓடிடியில் வந்திருந்தால் என்ன பண்ணிருக்க முடியும் உங்களால்? இதே பீச் திரைப்படம் ஓடிடியில் வந்திருந்தால், திரையரங்கில் வராமல் ஓடிடியில் வந்திருந்தால் என்ன பண்ணிருக்க முடியும் உங்களால்? ஜெய் பீம் படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கலையே நான் கேட்குறேன் பண்ணாங்க இல்லையா? அதேமாரி எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஓடிடியில் வந்தால் ஒன்றையும் பண்ண முடியாதுன்றது இல்லை, சட்ட ரீதியாகவும் சரி, ஜனநாயக ரீதியாகவும் சரி, என்னுடைய எதிர்ப்புகளை வந்து நிச்சயம் நம்ம பதிவு பண்ணலாம். அது கேட்கட்டும் கேட்காம போட்டோம், அது ஓடிடிச்சு படம் பாருங்கள், அதோட நிறைய சம்பாதிச்சு இப்படியெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர, அவன் காலம் முழுக்க ஒரு கரைப்படிந்த கரமாக தான் வாழ்வான். அந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், புரியுதுங்களா? இன்றைக்கி வேணால் அவன் சம்பாதிச்சிருவான் பல கோடி, அவன் காலம் முழுக்க அந்த சமூகத்துக்கு எதிராக எடுத்த, சமூகத்தை எதிர்க்க நடித்தேன் அப்படின்றா அந்த கரைப்படிந்த கரங்களோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். நிச்சயமாக இது போன்ற நிலையை வந்து விஜய் வந்து நடிக்க, விஜய் வந்து தவிர்க்கணுன்றது தான் எங்களுடைய ஆர்வம். அவரை எதிர்க்கணுன்றது எங்களுடைய நோக்கமும் இல்லை. எங்களுடைய நோக்கம் இது போல் வராதிங்க, இது போன்ற நீங்கள் உங்களுடைய மாச ஈரோசம் காட்டுறதுக்காக ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு. பி சிவகாலத்தில் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? படம் வெளியானதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. அதான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து படம் வந்து வெளியிடுங்க, சம்பாதிங்க, இன்னும் என்னென்ன நீங்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுடைய காலம், நேரம், சூழல், மக்களுடைய செல்வாக்கு, அது உங்களை பொறுத்து. அதெல்லாம் இங்கே நாங்கள் யாரும் வந்து ஆட்சேபனையும் தெரிவிக்கலை, அதுவும் தெரிவிக்க மாட்டோம் காலத்துக்கு. ஏன்னா குத்தடிகளுக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து ஆதரவாக இருந்ததில்லை. அதே நிலையை தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் திரைப்படங்களை வந்து எங்கள் சமூகத்தை கொச்சப்படுத்திங்கன்னா அதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்குன்றது
ஏதோ கடந்த காலத்து மாரி நீதிமன்றம் கோர்ட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நமக்கு இன்னும் ஒரு பேஸு வேல்யூ கிடைச்சிதுன்னு பார்க்காதீங்க. அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்ரீ தமிழ் மூலயமா எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஓகே, இப்போ விளைவுகள் மோசமாக இருக்கும்னா இப்போ என்ன சொல்ல வர்றார் ரஹீம் சார்? இல்லை, சாதாரணமாக அதை கடந்து போக மாட்டோம். பட திரைப்படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணுவோம். ஓகே, பொதுவாகவே சினிமா நட்சத்திரங்களை கூத்தாடிகள்னு, கூத்தாடிகள் தான் அதை இல்லைன்னு சொல்ல, அதுவும் ஒரு பேர் தான். பட் அப்படி ஏன் இது பண்ணணும்? நம்ம கூத்தாடிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவங்களாம் கூத்தாடிகள். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியல அவங்களுக்கு. கூத்தாடின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கண்ணியமான வார்த்தை. கரெக்டு தான் சார், பட் அதை நீங்கள் சொல்கிறத வந்து கண்ணியமான வார்த்தையை நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியல. கூத்தாடின்றதை உங்கள் ஒரு பெயர் தான் இல்லைன்னு சொல்லல. நீங்கள் சொல்கிற ஆங்கிளையும் சொல்கிற துணியையும் பார்க்குறப்ப கூத்தாடின்றதை வந்து நீங்கள் ஒரு சரியான நோக்கத்திலேயோ சரியான துணியிலையோ சொல்கிற மாதிரி தெரியல. அதை ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். புத்தம் பொதுவாக திரைத்துறையினரே கூத்தாடிகள். இல்லை, அது ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அன்றைய கூத்தாடிகள் வந்து உண்மையான உணர்வு கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள், அந்த சமூகம், அந்த மண், அந்த காற்று, அதுக்கு ஏற்ற மாரி அவங்கள வந்து வருத்தி அவங்க நடித்தாங்க, கூத்தாடினாங்க. கூத்து மூலிமா அந்த மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டு. இவ்வளோ இஸ்லாமியர்களும் நடிக்க தானே செய்கிறாங்க. நான் வந்து இஸ்லாமியில் நடிக்கிறாங்க, அதனால் நான் வந்து மாற்றிக்க முடியுமா? ஷாருக் கான் வந்து கூத்தாடின்னு சொல்லாமல் நான் நாத்தாடின்னு சொல்ல முடியுமா? ஷாருக் கானாக இருக்கும், சல்மான் கானாக இருக்கும், கூத்தாடி கூத்தாடி தானே அவங்கெல்லாம், புரியுதுங்களா? கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து இவங்க தேறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த நடிகர்களுக்கு, அவன் இப்போ சல்மான் கான் இருக்கானா, சல்மான் கானுக்கு இஸ்லாமிய பற்றெல்லாம் இருக்காது. ஷாருக் கான் இருக்கானா, ஷாருக்கான் அவனுக்கு 500,000 கோடி இந்த படத்தை சம்பாதிச்சு. இஸ்லாமியர்கள் நடிகளாக இருந்தால் அவங்களுக்கு இஸ்லாமிய பற்று இருக்காது, இருக்காது அப்படியா? அது எப்படி சார் நம்மளே ஒரு முடிவுக்கு வருவோம்? இஸ்லாமியர்கள் நடிகளாக இருந்தால் அவங்களுக்கு இஸ்லாமிய பற்று இருக்காதுன்றதை நம்ம அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடலாம். அவங்க அவங்க படங்கள்லாம் எடுத்து பாருங்க, இப்படி நடிக்கிறானுங்க. இஸ்லாமில் நடிக்கவே கூடாது அப்படி இருக்கா? இல்லை, இஸ்லாமியில் நடிங்க வேணாம் சொல்ல. நீங்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தை முன் வச்சு நீங்கள் வந்து நடிக்கிறாங்க. இப்போ வந்து அமீர் கான் வந்து காஷ்மீர் ஃபைல் ஒவ்வொரு இந்தியனும் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ உங்களுடைய மனநிலை என்ன? நீ அந்த காஷ்மீர் ஃபைலு உண்மையிலே எதிர்த்தன்னு சொன்னால் உங்களுடைய படங்களுக்கு எதிர்ப்பாங்க. இயக்குனர் அமீர் இருக்கார், ஒரு நல்ல இயக்குனராக இல்லையா அவர்? ஒரு நல்ல முஸ்லீமாக இல்லையா அவர்? ஆமாம், ஆமாம் தானே. ஸோ இப்போ நீங்கள் இப்போ புத்தம்பதுவாக சொல்கிறீங்களா அவங்களுக்கு வந்து? இப்போ காஷ்மீர் ஃபைலில் வந்து அமீர் கான் வந்து ஆதரிச்சுக்கு ஒவ்வொரு இந்தியனும் பார்க்கணுன்றாரு. நான் கேட்குறேன், அவர் அதை எதிர்ப்பு தெரிவிச்சார்னா அவருடைய படம் ஒன்று கூட ஓடாது. அதுக்கு பயந்துகிட்டு இப்படி சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய சமூகம் உனக்கு முக்கியம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் பணம் மேற்கொண்டு நீ வளரணுன்றத நீ பார்க்க. இதுதான் ஷாருக் கான், இதுதான் சல்மான் கான், இதனுடைய நிலைப்பாடு தான். இல்லை, புத்தம்பதுவாக நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு இஸ்லாமிய பற்று இருக்காது அப்படின்னு, அதுக்கு நான் கேட்குறேன். அதாவது இஸ்லாமிய பற்றுகள் மேலோட்டமாக மூன்று விதமாக தெரிவிக்கிறேங்க. எந்த ஒரு சமூகம் வந்து மூன்று விதமாக இவங்க மூன்றாவது விதத்தில் தான் இருக்காங்க. அந்த மூன்றாவது விதத்தில் கூட எப்படின்னு சொன்னிங்கன்னா, ஏதோ அவங்க ஒரு கடமைக்காக தான் இருப்பாங்க. அந்த ஒரு கட்டுப்பாடோடு வாழ முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிஜாபுக்கு எதிராக இந்தியாவில் இவ்வளோ போய் போராட்டம் நடக்குது, ஹிஜாபு ஏன் இப்படி நடந்துக்கிச்சின்னு சொல்லி ஷாருக் கானே அறிக்கை கொடுத்துருக்கேன். அவனுடைய மகள் வந்து ஒரு பனியனை போட்டுக்கிட்டு கை தட்டிகிட்டு இருக்குது. ஐபிஎல் ஒரு சாதாரண, அது எப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்காங்க பனியன் கூட ஒரு நடிகர். அப்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா பணம், அவங்களுக்கு வந்து சமயம் அவங்கள சார்ந்தது இல்லை. அவங்க வளர்கிறதுக்குலாம் சமயமாக இருக்கலாம், வளர்ந்த பிறகு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பொருளாதாரம், அதை வந்து எப்படி பலப்படுத்திக்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்றது தான் அவங்க குறியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சமூகம் தான் முக்கியமாக இருக்கும். சரி, April 11 அவங்களை எதாவது தேட்டரில் பார்க்கலாம். நிச்சயம் ஏதாவது ஒரு தேட்டரில் பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் நிச்சயம். அதுபோல் இருக்காதுன்றது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா எங்களுக்கு நோம்பு நேரத்தில் வந்து போராட்டங்களை வந்து எங்களுக்கு போகாமல் இருக்கு விஜய் ஏற்பாடு பண்ணணும். ஓகே, இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்துக்கிட்டதுக்கு ஜி தமிழ் நியூஸ் சார் நன்றி, வாழ்த்துக்கிறேன்.